மிக பிரம்மாண்டமா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற பிக் பாஸ் 2வது சீசன்ல முதல் கண்டஸ்டண்டா இருட்டு அறையில் முரட்டுக்குத்து படத்துல கவர்ச்சியில கலக்கி இருந்த யாசிகா ஆனந்த் வந்திருக்காரு. பிக் பாஸ் அரங்கத்துக்குள்ளயும் செம்ம டைட் ஃபிட்ல கவர்ச்சியா தான் வந்திருக்காரு. வரும்போதே சொப்பன சுந்தரி பாட்டுக்கு டான்ஸ் பண்ணி ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே செம்மையா கலக்கிட்டாரு. போன சீசன்ல நமிதாவுக்கு என்ன ரோல் கொடுத்திருந்தாங்களோ அதே தான் இந்த தடவை யாசிகாவுக்கும் இருக்கும் போல இருக்கு. 2வது சீசனுடைய எல்லா போட்டியாளர்கள்லையும் யாசிகா தான் இளம் வயது கண்டஸ்டண்டாமா. இத கமலஹாசனே யாசிகாவை அறிமுகப்படுத்தும் போது சொல்லியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, இவருக்கு 18 வயசு தான் ஆகுது அப்படின்னு யாசிகாவும் தெரிவிச்சிருக்காரு. அடுத்த கண்டஸ்டண்டா பொன்னம்பலம் ரகலையா அறிமுகமாயிருக்காரு. கமலஹாசன் தனக்கு மைக்கேல் மதன காமராஜன் மூலமா ஒரு நடிகரா வாய்ப்பு கொடுத்ததை நினைவுபடுத்தி நன்றி தெரிவிச்சுட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. உள்ள யாசிகா ஆனந்த் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகியிருக்காரு. டைனிங் டேபிள் உட்காந்துட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்காரு. பிறகு பொன்னம்பலமும் யாசிகாவும் ஒருத்தரை ஒருத்தரை அறிமுகப்படுத்திட்டு என்ன யார் அப்படின்னு தெரியுதான்னு பொன்னம்பலம் கேட்க, உங்களை நிறைய படத்துல பாத்திருக்கேன் அப்படின்னு யாசிகா சொல்றாரு. அவருக்கு பாய்ஸ் பெட்ரூமையும் மற்ற இடங்களையும் சொல்லி கொடுத்துட்டு சாப்பாட்டை கண்டினியூ பண்றாரு. பொன்னம்பலத்தை ஒரு டெரர் வில்லனா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா, ஒரு காமெடினா கூட இது வரைக்கும் நம்ம படத்துல பாத்திருக்கோம். பிக் பாஸ் வீட்ல அவர் ஒரு டெரர் வில்லனா இருக்காரா இல்ல காமெடினா இருக்காரா அப்படின்னு பொறுத்திருந்து பாக்கலாம். அதே போல யாசிகா பத்தி பலருக்கும் தெரிய ஆரம்பிச்சது இருட்டு அறையில் முரட்டுக்குத்து படத்துக்கு அப்புறம் தான். ஆனா தமிழ் சினிமாவில் துருவங்கள் 16 படத்துல இருந்தே எல்லாருக்கும் அறிமுகமாக ஆரம்பிச்சாரு. இவருடைய முதல் படம் கவலை வேண்டாம், அந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருந்தாரு. ஆரம்பமே செம்ம கவர்ச்சியா கலக்கியிருக்காரு. போக போக அடக்க ஒடுக்கமா இருக்க போறாரா இல்ல இன்னும் ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணி கவர்ச்சியில கலக்க போறாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.